Welcome to Vijay Colors. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது feather stitch. இப்போ நீங்க முன்னாடி வீடியோஸ்ல fly stitch எப்படி போடுறது அப்படினு பார்த்திருப்போம். அந்த fly stitchல இன்னொரு extension மாதிரி போடுறது தான் இந்த feather stitch. Fly stitchல வந்து வெறும் VV மட்டும் போடுவோம். இப்போ இந்த feather stitchல வந்து V வந்து left right அப்படினு சேர்த்து போடுவோம். இந்த ஒரு இத இந்த pattern வச்சு ஒரு normal design கூட நம்ம ready பண்ணலாம். ஒரு plain dressல இந்த மாதிரி ஒரு straightான ஒரு stitch போட்டே கூட நான் அந்த design-ஐ create பண்ணிக்கலாம். இப்போ அதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் என்னென்னா 4 லைன் போட்டு வச்சுருக்கேன். 4 லைன்லையும் 0.5 சென்டிமீட்டர் போட்டுட்டு வந்திருக்கேன். இப்போ நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். 1, 2, 3, 4 அதில் எனக்கு நான் என்ன பண்ணுறேன், செகண்ட் பாயிண்டில் இந்த ஃபஸ்ட்டு ஜீரோவில் சென்டிமீட்டரில் எடுக்கிறேன். இப்போது ஃப்ரை ஸ்டிச் மாதிரியே தான் வி ஷேப் போட்டு இந்த சென்டரை இன்னொரு த்ரெட்டை வச்சு எடுக்க போகிறேன். ஸோ வி ஷேப்புக்கு சும்மா என்னென்னா 1 சென்டிமீட்டர் கேப், நான் அதுக்கு தான் 4 இதையும் எடுத்து வந்து போட்டிருக்கேன். செகண்ட் அதாவது 4th பாயிண்ட்டை வந்து நான் பின் பண்ணுறேன். பின் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு வி ஷேப் வேணும் அப்படின்னா இந்த இதில் 1, 2, 3 இருக்குது பார்த்தீங்களா, தேர்டில் 0.5 அடுத்த 0.5 சென்டிமீட்டருக்கு நான் கேப் விடுறேன். இந்த வி ஷேப்பை நான் கொறுக்கிறதுக்காக இந்த கேப் விட்டு எடுத்துருக்கேன். இப்போ எனக்கு வி ஷேப் வந்துச்சு பாருங்க. இப்போது ரைட் சைடில் வி ஷேப் வந்துச்சு. இப்போது லெஃப்ட் சைடில் இந்த வி போட போகிறேன். ஸோ எனக்கு இந்த சைடில் பாயிண்ட் இருக்குது, அதனால் லெஃப்டில் உள்ள 0.5. ஸோ அடுத்த 1 சென்டிமீட்டரில் பாயிண்ட் பண்ணுறேன். பாயிண்ட் பண்ணிவிட்டு எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த வி ஷேப் வர்றதுக்கு 1, 2, 3 ஸோ 0.5 1 அடுத்தது அடுத்த 0.5 உடைய சென்டிமீட்டருக்கு போகிறேன். அடுத்த 0.5 ஸோ முதல்ல ஃபஸ்ட்டு 1 சென்டிமீட்டர் கேப்புக்கு அடுத்தது வந்துடும். இப்போது எனக்கு செகண்ட் லைனில் இருக்குது. இப்போ நான் 4th லைனுக்கு பின் பண்ணுறேன். பின் பண்ணி எடுக்கிறேன் இந்த வி ஷேப்புக்காக. அதுக்கு அடுத்த 5.5 இங்கே விடுறேன். இந்த வி ஷேப்புக்காக இதையும் லாக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி லெஃப்ட் ரைட் அப்படின்னு போட்டுக்கிட்டே போகலாம். இப்போ லெஃப்டில் போயிட்டேன். இப்போ மறுபடியும் ரைட். இப்படி லெஃப்ட்டை ரைட் லெஃப்ட் ரைட்னு கண்டினியூ பண்ணிக்கிட்டே போங்க. ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போடுற இடத்துலலாம் வந்து இந்த டிசைன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ க்ளோஸ் பண்ணும்போது இப்படி பக்கத்துலேயே இப்படி கோர்த்து பாயிண்ட் பண்ணி அந்த வி ஷேப்பை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி, இழுத்து பிடிக்கிற மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. பின்னாடி நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. இதுதான் ஃபெதர் ஸ்டிச். இன்னும் ஃபெதர் ஸ்டிச்லேயே நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது, அதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.